அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் எழுந்ததும் எப்பயும் போல் பிரார்த்தனை, அதுக்கப்புறம் ஒரு சொம்பு பழைய சோறு தண்ணி. நேற்றுக்கு சோறு இருந்தது, மிச்சம் இருந்தது, அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு சொம்பில் இந்துப்பு சேர்த்து அதை வந்து குடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பசுமஞ்சள் நீர். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, பசுமஞ்சள் நாலு பசுமஞ்சளை வந்து எடுத்து அதில் தோல் நீக்கிட்டு அதில் ஒரு மூணு மிளகு சேர்த்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். அதை எடுத்து அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1.5 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த பசுமஞ்சள் அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு அதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிடணும். மறுநாள் காலையில் எழுந்ததும் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கணும். இதை வந்துட்டு ஒரு 2 நாள் கூட சேர்த்து வச்சுக்கலாம். நான் வந்து அப்படி தான் சேர்த்து வச்சு நான் குடிக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உடல் கழிவுகள் எனக்கு சேர்ந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நேற்றுக்கு மத்தியானம் வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ சாப்பிட்டதில் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் உப்பசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ பெஸ்ட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸு. எல்லோரும் ஏபிசி ஜூஸ் அப்படின்னாவே ஆப்பிள் பீட்ரூட் கேரட் போடுவாங்க. நான் வந்து ஆப்பிளுக்கு பதில் ஆம்லா ஆட் பண்ணுவேன், அதாவது நெல்லிக்காய் ஆட் பண்ணுவேன். நெல்லிக்காய் வந்துட்டு நாட்டு நெல்லிக்காய் கிடச்சா இன்னும் நல்லது. என்கிட்ட வந்துட்டு ஹைப்ரிட் வெரைட்டி அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, அதிலே கொஞ்சம் பெருசு தான் என்கிட்ட இருந்தது. அது ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் பீட்ரூட்டு, கொஞ்சம் கேரட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பசுமஞ்சள், கொஞ்சம் இஞ்சி மா இஞ்சி சேர்த்தேன், மிளகு, சீரகம், கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து எல்லாமே வந்துட்டு அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அது நிறைய வரும், தண்ணி நிறைய, ஜூஸ் நிறைய வரும். ஸோ வந்துட்டு 2 டம்ளர் 3 டம்ளர் கிட்ட வரும். அதை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ குடிக்கணுமோ குடிச்சிக்கலாம். இதில் வந்துட்டு என்னென்னா, லோ பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க இதெல்லாம் எடுக்கலாமான்னு என்னை கேட்டால் எனக்கு தெரியாது. நான் வந்து 10 வருஷமாக இப்படி சாப்பிட்டுக்கிட்டு வரேன், எனக்கு ஒத்துக்குது, நான் செய்கிறேன். நான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி.